ஹாய், ஹலோ, அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான நியூஸ் தான். ஸோ விவேக் சார் அவர்கள் காலை 4 மணி அளவில் காலமானார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் மிகப்பெரிய காமெடி நடிகன் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சமூகத்துக்காக அவர் விழிப்புணர்வுகளை நிறைய ஏற்படுத்தியிருந்தார். சமூகத்துக்காக பல செயல்களை செஞ்சிட்டு இருந்தார். மரக்கன்று நடுறது, அப்புறம் கொரோனாக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தினது, அப்புறம் நிறைய விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்திட்டுருக்காரு. ஸோ அவர் திடீர்னு காலமானார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவரோட இறப்பு அப்படின்றத வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு பல மக்களோட நம்பிக்கைகளை உடைச்சிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோவேக்சின் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் போட்டிருக்காங்க. அதனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் அவர்கள் தான். ஸோ அவர் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே அவரை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் அவர்கள் யாரு கேட்டு நீங்கள் ஊசி போட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுருந்தாரு. ஸோ யாரை கேட்கணும் ஊசி போடுறதுக்கு, அவங்கவுங்களோட விருப்பம் இருந்தீங்கன்னா அவங்க ஊசி போய் போட்டுக்கலாம். உனக்கு போட பிடிக்கலாம், நீ போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு இப்போ ஊசி போட விருப்பம் வந்தது, எனக்கு எது பக்தி இல்லை, எனக்கு என்னோடய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக நான் போய் வேக்சின் போட்டுப்பேன். உனக்கு அந்த பயம் இல்லைனா நீ தனியாக போயிரு. நீ 10 பேருக்கு பரவ விட்டுட்டு உனக்கு எது பக்தி இருக்குது அப்படின்ற காரணத்தினால நீ நிறைய பேருக்கு பரவ விட்டுருப்ப. மாஸ்க் போடாத அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மாஸ்க் போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நான் கேட்குறேன், மாஸ்க் போட்டால் அதனால் உங்களுக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்க, ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் படிச்சிருக்காங்க, ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, இவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோது. ஸோ நீ என்னதான் ஒரு தமிழன் தமிழன் சொல்லி நிறைய தமிழனை ஏமாத்திட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாஸ்க் போடாமல் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு பல பேருக்கு தெரியும். ஸோ காற்று மூலயமா கொரோனா பரவாதுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆட்சி இருக்கா? டிபி காற்று மூலயமா பரவுச்சு அப்படின்றதுனால நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்காத வரைக்கும் நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டாங்க, அதுக்குன்னே பல ஹாஸ்பிட்டல் வச்சாங்க. அதுபோல் தான் இப்போ கொரோனா அதுக்குன்ற மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக தான் இருக்கணும். அதுக்காக தடுப்பூசி அப்படின்றது போடுறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் நீ ஏன் சொல்கிற அந்த தடுப்பூசியால் தான் விவேக் இறந்தாருன்னு? ஸோ நீ பிஹெச்டி முடிச்சிருக்கியா? நிறைய பேர் இதை நம்பிட்டு கீழே கமெண்ட் வேற பண்ணுறாங்க, ஐயோ நாடு ஏமாற்றுது, அரசியல் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு, நாங்கள் நினச்சதை நீங்கள் கேட்டீங்க அப்படி இப்படின்னு. ஸோ படிக்காத முட்டாளா நீங்கள் எல்லாம். ஸோ இதை தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொரோனா வேக்சின் அப்படின்றது போகிறதுனால ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வரும் தான். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜுரம் சளி அது போல தான் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு உயிருக்கு ஆபத்தும் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் போட்டவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. விவேக் சாருக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஸோ அடைப்பு இருந்திருக்கும். ஸோ ஊசி போட்ட பிறகு அவர் கொஞ்சம் பாடி வீக்காக இருந்ததுனால அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கோவேக்சின் அதாவது கொரோனா வேக்சினாலே இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படின்றது, ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்தது அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் ஒரு கோமாளித்தனமான செயல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொரோனா வேக்சின் அப்படின்றது போடாமல் இருந்ததுனால தான் நம்மளுக்கு ஆபத்து. ஸோ கொரோனா வேக்சின் அப்படின்றது 45 வயசுக்கு மேலே இருந்த எல்லாருமே போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்றது சொல்லிக்கிட்டு சோகத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். விவேக் சாருக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம மனசாலே ப்ரே பண்ணிக்கலாம்.